அதுக்கு பிறகு அந்த ஜெயிலுக்கு பிறகு திரும்ப அடுத்த அந்த இது இருக்கு இல்லையா யாத்திரையை, அடுத்த சம்பவங்கள் அது என்னது? அடுத்த யாத்திரை சம்பவம் வந்து இந்த இதில் இன்னொரு முக்கியமான இது விடுபட்டுருச்சு. இப்பயே நம்ம கரசவைக்கு போனோம் 90ல், இந்த நேரத்திலேயே கரசவைக்கு அயோத்திக்காக நாடு முழுசும் இருந்து கரசேவர்கள் பயணப்பட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் அதிக லெவலில் வர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கையை குறைச்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ தனி பேர் தான் சொல்லி லிஸ்ட்டு பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாங்க. அனுப்பும்போது அப்போ பாஜக ஆண்ட மாநிலங்கள் மூணு தான், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத். இந்த மூணு மாநிலத்தில் தான் பாஜக ஆட்சியில் இருந்தது. அதனால் என்னன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் இருந்தது. அப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் கரசேவர்களை தடுத்து நிறுத்திடுவாங்க. இதில் என்ன பெரிய வினோதம்னா, கரசேவர்கள் எங்கே போனாலும் எந்த மாநிலத்திலையும் உணவுன்னு சொல்லி நீங்கள் எங்கேயுமே கை நீட்ட தேவையில்லை. கரசேவர்கள்னு தெரிஞ்சா அவர்கள் வீடில் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கரசேவர்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு போடணும், அவங்களுக்கு தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் போலீஸ்கிட்ட கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ஒழிச்சு ஒழிச்சு இந்த கிராமத்திலேருந்து அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளுறது, இப்படி நகட்டி கொண்டு போனாங்க. ஆனால் பெரும்பாலான 90% கரசேவர்கள் வந்து அங்கங்கே லாக் ஆகிட்டாங்க, அரசாங்கம் லாக் பண்ணிடுச்சு. அதையும் மீறி கிட்டத்தட்ட ஒரு 10,000 கரசேவர்கள் வந்து அயோத்திக்குள்ளே போயிட்டாங்க. அயோத்திக்குள்ளே போய் அது முன்னக்கூடியே தங்கியிருந்து அவர்கள் அன்றைய அந்த பாபர் மசூதி வளாகம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இயக்க ரீதியாக அது ஒரு கட்டடம்னு சொல்லுவோம், என்ன அந்த வளாகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், இப்போ இருக்கார் இல்லையா அகிலேஷ் யாதவ், இவருடைய தந்தை முலாயம் சிங் யாதவ் தான் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அத்துமீறி அதாவது அப்பாவி கரசேவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி அந்த அரசாங்கம் கொடுத்த கணக்கு 28, ஆனால் 100,000 சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த இது எப்போ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் தான் சரிவு ஆற்றுல பூரா பிணங்களாக மிதந்து போச்சு. அதாவது சும்மா ரோட்டில் போனவங்களை கூட வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போய் கைகளை கட்டி போட்டு சுட்டு கொண்டதாக வீடியோக்கள் கூட இருந்தது. என்ன அப்படி இப்போ சொல்கிறாங்க நீதி விசாரணை அதுக்கு இதுக்குங்கிறாங்க, அதுக்கு இது வரைக்கும் எந்தாவது நீதி விசாரணை நடந்திருக்கான்னு தெரியல. நான் இன்னும் சொல்லப்போனால் பாஜக அரசாங்கங்களே சொல்கிறேன், பாஜக அரசு அதுக்கு பிறகு வந்துச்சு இல்லை, ஏன் இந்த சம்பவத்துக்கு நீதி விசாரணை கேட்கல? முலாயம் சிங் யாதவ் அவருடைய ஆட்சியில் அத்துமீறி நடந்த துப்பாக்கி சூட்டை பற்றி ஏன் விசாரணை நடத்தணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதெல்லாம் இதெல்லாம் உயிர் தியாகம். இந்த இன்னைக்கு கோயில் கட்டுறாங்கன்னா அன்றைக்கு உயிர் தியாகம், எத்தனை பேருடைய உழைப்பு, அது நேரம், அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்து அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 1992 மீண்டும் கரசேவை. அப்போ வந்து 92 இங்கே ஆட்சி மாறிடுச்சு, 91 எலெக்ஷன் வந்தது. அந்த கரசேவைக்கு முன்னாடி 91 எலெக்ஷனில் பாஜக போட்டியிட்டதா? ஆமாம், போட்டியிட்டது. அப்போ நீங்கள் தானே பொறுப்பாளர்? ஆமாம், நான் தான் பொறுப்பாளர். அந்த சம்பவம் எப்படின்னா 91 வந்து எலெக்ஷன் வரும்போது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து 108 சட்டசபை தொகுதியில், 108 அவர் எண்ணிக்கைக்காக 108 அசம்பிளிலையும், அப்போ 2 எலெக்ஷன் ஒன்றா வந்தது, அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் சேர்ந்து ஒன்றா வந்தது. அதனால் 108 எலெக்ஷன்லையும் பாராளுமன்றம் வந்து 11 பாராளுமன்றம் தான். அதில் என்னென்னா இப்போ இருக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்க எல்லா சட்டசபை தொகுதியிலையும் நின்னாங்க. அப்போ இப்போ தேனி பாராளுமன்றம், அப்போ பெரியளம் பாராளுமன்றமாக இருந்தது. அதனால் பெரியளம் பாராளுமன்றத்துலையும் நின்னாங்க, எலெக்ஷனில் நின்னாங்க. நான் வந்து தேனி தொகுதிக்கு தேனி தொகுதியோட தலைவர் நான் தான். அப்போ எனக்கு தான் அந்த 91 வேட்பாளர் லிஸ்ட்டில் அறிவித்தாங்க. ஆனால் வந்து என்னை விட மூத்தவர் என்னுடைய உறவினர் தான் எம்இவி ராமசாமின்னு சொல்லி, அவர் வந்து ஜனசங்க காலத்துலேருந்தே கட்சியில் இருந்தார். 1977 அப்போ ஜனதா கட்சியாக இருந்தது பார்த்தீங்களா, அப்பயே அவர் வந்து பெரியளம் பாராளுமன்ற தொகுதியில், பெரியளம் சட்டசபை தொகுதியில் அவர் வேட்பாளராக நின்று தோல்வியடைஞ்சவர். அவர் தம்பி நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே சரிண்ணே நீங்கள் நிலுகுனேன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் தேனி தொகுதிக்கு பொறுப்பாளராக என்னை போட்டிருந்தாங்க. வேலை செய்கிறதுக்கே ஆட்கள் மொத்தமே 20 பேர் தான் தேனி தொகுதிக்கு. இப்போ இருக்கிற தேனி அப்போ தேனி தொகுதி என்னன்னா தேனி நகரம், தேனி ஒன்றியம், சின்னமனூர் நகரம், சின்னமனூர் ஒன்றியம், இதெல்லாம் சேர்ந்தது தான் தேனி தொகுதி. மொத்தமே நாங்கள் 20 பேர் தான் வேலைக்கு ஆட்கள் இருந்தோம்.
நாங்கள் தான் எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் நாங்கள் தான் பண்ணணும், எந்த வாய்ப்பு வசதி இல்லை. ஆனாலும் நாங்கள் நல்லா உற்சாகமாக வேலை செஞ்சோம், எல்லாமே பார்த்தோம். அப்போ வந்து தேனி தொகுதியில் மொத்தமே வாக்கு வந்து 1.5 லட்சம் வாக்கு தான் இப்போ மொத்த வாக்காளர் எண்ணிக்கையும். அதில் பதிவானது வந்து 1 லட்சம் வாக்கு என்னமோ பதிவானது, அதில் 5000 வாக்குகள் வாங்கணும். இத்தனைக்கும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சுட்டுக்கொல்லப்பட்டார், ராஜீவ்காந்தி சுட்டுக்கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தி சுட்டுக்கொல்லப்பட்டதுனால அந்த அனுதாவால் அந்த 10,000 ஓட்டு அன்னைக்கே கண்டிப்பாக நாங்கள் வாங்கியிருப்போம். பெருகலம் பாராளுமன்றத்தில் 21,000 ஓட்டு, பெருகலம் பாராளுமன்றத்தில் 21,000 ஓட்டு வாங்கணும். அன்னைக்கு எஸ்சி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் நின்னார், வேட்பாளர் நின்னார், இங்கே ராமசாமி நின்னார். அதேமாதிரி கம்பத்தில் கனகசம்பாவதின்னு ஒருத்தர் வேட்பாளர் நின்னார், அங்கே 7,000 ஓட்டு வாங்கணும். கம்பம் அசம்பிளியில் வந்து 7,000 ஓட்டு வாங்கணும். நல்லா இதெல்லாம் வந்து ராமருக்காக விழுந்த ஓட்டுகளில். அப்போ அன்னைக்கு வந்து பாஜகன்னா யாரும் தெரியாது, அத்வானின்னா அதுக்கப்புறம் தான் அத்வானி பெரிய தலைவராக மாறினா இருக்கேன், என்ன அது தெரியாது. தாமரை சின்னத்தை பற்றி இன்னும் எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் உள்ள எல்லாம் எடுத்து கொண்டு போய் நல்லா வாக்கு வாங்கினோம். இப்போ அந்த வளர்ச்சி இப்போ இருந்திருந்தால் கரெக்டாக போயிருந்தா இன்றைக்கி பாஜக ஆட்சியில் இருக்கணும், சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போயிருந்தா. அப்பயே தெரியுங்க இந்த கட்சிக்கு இந்த பாலிசிக்கு எந்த பகுதி, எந்த செக்ஷன் ப்ளஸ்ஸு, எந்த செக்ஷன் மைனஸ்ன்னு. எந்த செக்ஷன் ப்ளஸ்ஸோ அந்த செக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கலங்க. இப்போ தேனியில் 5,000 ஓட்டு வாங்கியிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அது அரசியலை பேசுவோம், அப்புறம் பேசுவோம், நிறையா இருக்குது. இப்போ அந்த கரசேவை 2nd கட்ட என்ன 92 கரசேவை நடந்தது, 92 ஆட்சிகள் மாறிடுச்சு. அங்கே உத்தரப்பிரதேசில் கல்யாண் சிங்ஜி அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அதனால் கரசேவைக்கு போகிறதுக்கு எல்லாருமே விரும்பினாங்க தைரியமாக, ஏன்னா எங்கேயும் எந்த இடையூறு இருக்காது. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கரசேவர் போனாங்க. அப்போ தேனியிலேருந்து 2 பேர் போனாங்க, என்சி பாண்டியன் ஒருத்தர் தேனி அலினத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் கம்பத்துலேருந்து பாலகுருன்னு 2 பேர் போனாங்க. இந்த 2 பேரும் அந்த கட்டடத்தின் மேல் ஏறி இடித்ததில் இவங்க 2 பேருக்கும் பங்கு இருந்தது எனக்கு நல்லா தெரியும். அப்பையும் என்ன பண்ணாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ணுறோன்னு சொல்லி என்னையெல்லாம் இரவு நைட்டு 1 மணிக்கு வீட்டில் கதவை தட்டி இந்த மாடியில் படுத்துருந்தேன், மாடிக்கே வந்து எழுப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் என்ன இந்த மாதிரி இந்த நேரத்தில் நான் வர முடியாது, நான் காலையில் ஸ்டேஷனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் காலையில் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்புறம் ஸ்டேஷன் ஜாமீன்லேயே விட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் பண்ணாமல் அப்போ வெளியே விட்டுட்டாங்க. அப்போ தான் இடிக்கப்பட்டது, அப்போ தான் அந்த கட்டடம் ஜெயிலில் தான் ஆச்சு. அதை சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அது ஜெயிலில் ஆட்சிங்க, கலைஞர் ஆட்சின்னா உள்ள திரும்ப பார்த்து. கண்டிப்பாக அது ஜெயிலில் ஆட்சி, ஜெயிலாகவே கரசேவர்களுக்கு ஆதரவாக ராமர்களுக்கு ஆதரவாக அந்த நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, எங்களை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் கண்டமூரில் வந்து தொழில் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த ஊர் பக்கா, அதாவது நாத்திகம்னு கிடையாது, திராவிட சிந்தனையில் ஊர்னு ஊருங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது, அந்த கட்டடம் இடிக்கப்பட்ட அன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் திமுக என்ன பண்ணுது, போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போகுது, அதாவது பாஜகவுக்கு எதிராக. அதில் கண்டமூரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த பொம்மை மாதிரி செஞ்சு அதில் அத்வானின்னு எழுதி ஓம்ங்கிறத எழுதி செருப்பை வச்சு அடித்து தீ வைக்கிறாங்க. போலீஸ் என்னன்னே கண்டுக்கிறலங்க, ஒன்றுமே செய்யலை. ஆனால் கடவுள் இருக்கார், அந்த செயலில் ஈடுபட்ட யாருமே இன்றைக்கி நல்லா இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இந்த நம்பர் அந்த கண்டமூரில் உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் நடந்தது அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், யாருமே இல்லை, அவங்க நல்லா இல்லை, எல்லாமே அவங்க கதையெல்லாம் முடிந்தது. அதே நேரத்தில் அந்த ஊர் இன்றைக்கி ஆன்மீகத்தோட மையமாக மாறிடுச்சு. இன்றைக்கி போய் நீங்கள் அந்த ஊரில் பாருங்கள், அப்போல்லாம் கோயிலே இருக்காது, கோயில் எல்லாம் ஆன்மீக மையமாக மாறி கோயில் எல்லாமே பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாகிடுச்சு. அன்னைக்கு நான் சொல்கிற 92 பாலா போன, நான் கூட சொல்லுவேன் இது கண்டமனூர் இல்லைப்பா, கண்ட யமனூர்ப்பா இது, என்ன ஒரு இதே இல்லை அவங்கள்ட்ட அப்படின்னு நினச்சி சொல்லுவேன். இப்போ அது மாறிடுச்சு, மத மாற்றங்கள் நிறைய நடந்தது. இப்போல்லாம் மத மாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஊர் நல்லா சிறப்பாக நல்லா இருக்குது அந்த ஊர். இதை ஒரு முக்கியமான நான் பார்க்கணும். இதேமாரி 91 இந்த 90 காலகட்டங்களில் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் ஒருத்தர் வாடகைக்கு வீடு விட்டுட்டார். இந்த
போலீஸ்காரங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்கள் ஊரே அனுபவித்தோம். ஒரு சினிமாவில் கூட நல்லா இருந்த ஊர் நாலு போலீஸுன்னு சொல்லி ஒரு சினிமா கூட வந்துச்சு. அதில் சொல்லுவாங்க ஒரு நாலு போலீஸ் இருந்தாலும் அந்த ஊர் எப்படி இப்படிலாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு. அது மாதிரி அந்த போலீஸ்னால அவருடைய எண்ணம், அவர் இங்கே பல ஊர்களில் வேலை பார்த்துருக்கலாம், அங்கே வந்து கல்வியறி கம்மியாக இருந்திருக்கலாம், பல காரணங்கள் குற்றவாளிகள் இருந்திருக்கலாம். இந்த ஊரில் வந்து நல்லா எல்லோரும் படித்தவங்க, எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து குற்றவாளி அந்த மாதிரி எந்த லிஸ்ட்டும் இல்லை. அவர் வரும்போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல உட்காந்துருந்து நம்ம எந்திரிச்சு நிற்கணும்னு எதிர்பார்ப்பார், நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஆனால் நாங்கள் வந்து அப்படி நிற்க மாட்டோம். அப்போ அதேமாதிரி ஊரில் கிராமங்கள்லாம் ஏதாவது இந்த மண்டகங்கள் அதில் இருக்கும், உட்காந்து தாயம் விளாடுவாங்க இல்லை ஆடுபுலி ஆட்டம் விளாடுவாங்க, அப்படி தான் விளாடக்கூடாதுன்னு விரட்டுவார். இப்படி ஒரு எதிர்பார்ப்பில் அந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் திருடு நிறையா போகுது. அதனால் நாங்கள் வந்து சில போராட்டங்கள் முன்னின்று நடத்துகிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நான் முன்னின்று நடத்தின காரணமாக வச்சு என் மேலே பல வழக்குகளை போடுறாரு. ஒரு தவறான போலீஸ் யாருன்னா அப்படி ஆள் தான் எடுத்துக்கிறணும், தவறான போலீஸுக்கு முன்னுதாரணம் அவர் எடுத்துக்கலாம். அவர் அந்த மாதிரி போலீஸுக்கு அதிகாரிகள்னால எல்லா காவல்துறைக்கும் கெட்ட பேர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, என் மேலே காவல் நிலையத்தை ஆயுதங்களோடு வந்து தாக்கி விசாரணை கைதியை நான் மீட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு வழக்கு, பொய் வழக்கு. அப்புறம் வந்து அந்த இப்போ அந்த பகுதியில் ஒரு மசூதியே சர்ச் எதுவுமே கிடையாது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கிடையாது, நான் வந்து மதவெறியை தூண்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என் மேலே ஒரு கேடி புக்கு ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டார். ஆனால் அதுக்குரிய பலனையும் அவர் அனுபவித்தார். அவர் குடும்பம் எப்படி போச்சு அது நிறைய பேருக்கு தெரியும், அவர் எப்படி இறந்தார் எல்லாம் தெரியும். அப்புறம்தான் கேள்விப்பட்டு அவர் எந்த ஊருக்கு போனாலும் யாராவது நாலு பேர் மேலே இந்த மாதிரி பொய் வழக்கில் போட்டு தான் போவாராம். அதனால் அதன் விளைவு அவர் குடும்பமும் நாசமாக போய் அவரும் போயிடுச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ பல அனுபவங்களுங்க, இந்த ராமஜென்ம பூமி விவேகத்தை போனதுனால கஷ்டங்கள் நிறையா பட்டால் கூட இன்றைக்கி மனசு நிறைவாக இருக்குது. எனக்கு உண்மையில் நிறைஞ்ச மனசாக சொல்கிறேன். அந்த கோயிலுக்காக பல பேர் பாடுபட்டிருக்காங்க, அவங்கள நிறைய பேர் இல்லை. இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 35 ஆண்டுகளில் பல பேர், எனக்கு வந்து அன்றைக்கி வயசு வந்து கம்மி, எனக்கு 22 வயசு, அதனால் நான் இன்றைக்கி இருக்கேன். என்ன ஆண்ட புண்ணியத்தில் இருக்கேன்னு வச்சுங்க, நிறைய பேர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பெருமை சேரணும். ஏன்னா அதேமாதிரி அத்வானி அவர்களை மறக்கவே முடியாது, அவர் இல்லைன்னா இது இல்லை, இந்த ராமஜென்மபூமி இயக்கம் கிடையாது. அவருடைய கடுமையான உழைப்பு, அந்த ரத யாத்திரை தான் இந்தியா முழுசும் இந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்து இந்த செய்தியை கொண்டு போச்சு. ராமர் தான் இன்னைக்கு இன்னைக்கு கோயில் கட்டுறாங்கன்னா அது ராமருக்கு செலுத்துகிற நன்றி, அந்த ராமபிரானுக்கு வந்து செலுத்துகிற நன்றி தான் இந்த இன்றைக்கி கோயில் கட்டுறோம். என்ன அது அந்த இன்னைக்கு இன்றைக்கி மோடிஜியோடைய இந்த பிரம்மாண்டமான ஆட்சியெல்லாம் இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் ராமர் தான், அதுக்கு அஸ்திவாரம் போட்டது அத்வானிஜி தான். அப்போ முதல்ல வந்து வாஜ்பாயி அவ்வளவு பேர் கிடையாது, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய பெரிய பேர் எடுத்தார், அவர் பெருந்தலைவர் தான். ஆனால் ராமஜென்மபூமி இயக்கத்தை பொறுத்தளவுக்கும் அசோக் சிங்கால், விஸ்வந்து பரிஷத்துடைய அசோக் சிங்காலும் இவர் அத்வானிஜி, ரெண்டு பேருடைய பணி ரொம்ப அளப்பரியது. அவங்க அவங்க எடுத்து வைத்த வாதங்கள் இன்னைக்கு பசுமரத்தாணி போல என்கிட்ட இருக்குது. போலி மதச்சார்பின்மைன்னு ஒரு அதாவது மதச்சார்பின்மை மதச்சார்புன்னு பேசுவாங்க, போலி மதச்சார்பின்மைன்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே அத்வானிஜி தான். போலி மதச்சார்புன்னு என்ன, அது இன்னைக்கு வரைக்கும் போலி மதச்சார்பின்மை இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையான மதச்சார்பின்மைங்கிறது இந்துக்கள்கிட்ட தான் இருக்குது, இந்துக்கள் வச்சு நான் வச்சுக்கிறது தான் உண்மையான மதச்சார்பின்மை நடந்துட்டுருக்கு. நான் அதுக்காக நான் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பானவன் கிடையாது, நான் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லா பழகுவேன், அது வேறு இது வேறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நேரத்தில் இன்னொன்றையும் பதிவு பண்ணிவிடுவேன், இங்கே தேனியில் பேர் சொல்ல விரும்பல ஒரு இஸ்லாமிய நண்பர், நான் அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன், அவர் என்னை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவார். 1991 எலெக்ஷன் வந்து எங்கள் ஆஃபீஸே வந்து அப்போ முனிசிபாலிட்டி லாட்ஜ் இருந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு மாடியில், அங்கே தான் ஆஃபீஸு. மதிய நேரம் உணவருந்தி விட்டு கீழே நிற்போம், அப்போ அவர் அங்கே வருவார் போவார். அப்போ அவர் சொன்னார், மாப்பிள்ள நீங்கள் சும்மா எலெக்ஷனுக்காக பேசுகிறீங்க மாப்பிள்ள, நீங்கள் ஒரு காலத்துலேயும் நீங்கள் மசூதி இடிக்க முடியாது, நீங்கள் கோயிலும் கட்ட மாட்டீங்க சும்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். மாமா என்னைக்கு இருந்தாலும் நாங்கள் செஞ்சே தீரு சொன்னதை செய்வோம் செஞ்சே தீருவோம்னு அவர்கிட்ட சொன்னேன். பந்தயம் வச்சுக்குவோமான்னு கேட்டார். என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னேன். மாப்பிள்ள 1000 ரூபா பந்தயம் மாப்பிள்ள
என்ன நீ இடிச்சிட்டிங்கன்னா நான் உனக்கு 1000 ரூபா தர்ற மாப்பிள்ளனு சொல்லி 1991 தேர்தல் சமயத்தில் என் கூட அவர் விளையாட்டாக பேசினார் நானும் வேட்டை பேசினேன். 92 இடித்த உடனே நான் அவரை சந்திப்பேன்னு நினைக்கல. திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நேருக்கு சந்தித்த உடனே மாப்பிள்ள நான் ரொம்ப நேரம் அவங்கள தேடிட்டு இருக்க மாப்பிள்ள நீ கண்டுக்க சிக்கல மாப்பிள்ளன்னாரு. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை சொன்னார். என்னம்மா மாப்பிள்ளேன் பந்தயம் கட்டினது ஞாபகம் இருக்கம்மா அப்படி எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருந்துச்சு. ஆமாம்மாம்மா இருக்குமா மாப்பிள்ளேன் அதனால் வந்து மாப்பிள்ள கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 1000 ரூபா தரணும் மாப்பிள்ள அப்படின்னாரு. இல்லைம்மாம்மா அதெல்லாம் வேண்டாம்மாம்மா நல்லா இல்லை மாப்பிள்ள நான் உங்களுக்கு ஒரு எவரெஸ்ட் ஹோட்டலில் ஒரு பிரியாணியாவது நான் வாங்கி தருவேன். முடியவே முடியாதுமாம்மா நீங்கள் என்ன சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை நான் வந்து கொண்டாடுறது அந்த மனப்பான்மை எனக்கு இல்லைம்மாம்மா. நாங்கள் வந்து எங்களுடைய இயக்கம் கொள்கைகள் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய துன்பத்திலையும் நான் பங்கெடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அதனால் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அதனால் என்னைய தெரிஞ்ச நல்ல இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. என்னுடைய மதப்பற்ற தீவிரமாக இருப்பேன். ஆனால் எனக்கு மதவெறி கிடையாது. நான் எல்லா மதத்தையும் சமமாக வச்சிருக்கேன். ஏன் நம்ம இங்கே தேனி தொகுதி எம்பியாக இருந்தார் மதிப்புக்குரிய ஆறுன் மாமா அவர் கூட நான் சேர்ந்து தர்காவுக்கெல்லாம் போயிருக்கேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதேமாதிரி சர்ச்சுக்கும் போயிருக்கேன். நான் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. அதெல்லாம் போயும் வருவேன். ஆனால் இது ஒரு இயக்கம். இது வந்து ராமரை வந்து தயவுசெய்து மதத்தோடு சுருக்காதீங்க. அது ஒரு தேசத்தின் அடையாளம். இப்போ வந்து நம்ம நாடு வந்து 1000 ஆண்டுகள் வந்து நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் இடையில ஒரு 800 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த 800 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு உத்வேகமாக நினைங்க. நமக்கு உத்வேகம் கொடுக்குற ஒரு உந்து சக்தியாக இதை நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சா தான் நீங்கள் ராமரோட நீங்கள் ஐக்கியமாக சரி எப்படியோ நீங்கள் ஆரம்பித்தான்றது இன்று முடிந்தது நல்ல விதமாக. ரைட்டு போகலையா நீங்கள் அயோத்திக்கு? சரி டைம் கிடைக்கும் போது போவேன் கண்டிப்பாக நிச்சயமாக போவேன். போகாமல் இருக்க மாட்டேன். இந்து இயக்கங்களும் இப்போ பிஜேபியும் ஒன்று பண்ணணும். என்ன இந்த அயோக்கிய இயக்கத்தில் பங்கெடுத்தவங்களை எல்லாம் கௌரவிச்சு இந்த உனக்கு எனக்காக சொல்லலை கொல்ல பேர் வந்து பாவாங்க பொருளாதார ரீதியாக சிரமத்திலாம் இருப்பாங்க அவங்களையெல்லாம் வந்து அயோத்திக்கு கூப்பிட்டு போய் கௌரவிக்கணும். அவர் பாஜகவுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் அண்ணாமலைக்கு விடுக்கிற அவருக்கு மாநில தலைவராக இருக்காரு அவருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் என்னன்னா அவங்க நம்ம கட்சியிலே கூட இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு கரசே வேலை கலந்துருக்கலாம் இன்னைக்கு வேற கட்சியில கூட இருக்கலாம் அவங்களையும் கூப்பிட்டு நீங்கள் அயோத்தி கூட்டு போய் அவங்களுக்கு மரியாதை பொருளாதாரம் இல்லாதவங்களை எங்களுக்கு தேவையில்லை. பொருளாதாரம் இல்லாதவங்க இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இந்த இயக்கத்தில் பணியாற்றுறாங்கன்னு தெரியும். அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் இது இந்து இயக்கங்களுடைய பரிவார இயக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம திராவிட தோழர்கள் நண்பர்களோட பாணியில் சங்கிகள் சங்கிகளுடைய வேலை இதை வச்சுக்கோங்க. இப்போ உள்ள சங்கிகள்லாம் இதை வேலையாக வச்சுக்கோங்க. சரி ரொம்ப நேரம் பேட்டி கொடுத்துருக்கீங்க. சரி பார்க்கலாம். உங்கள் கட்சி ஏன் வளராமல் போச்சுங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அது பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது நான் பேசுவோம். அதை பற்றி நிறையா உயிரியாக பேசுவோம். உங்களுக்கு அப்போ பல சுவையாரசியான தகவல்கள் நிறைய கிடைக்கும். பிஜேபியே வந்து 30 வருஷம் வளரலை எப்படி முடக்கப்பட்டது அப்படின்னு என்கிட்ட கேளுங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்குன்னா எப்பயும் எனக்கு எந்த பதவிக்கு நான் ஆசைப்பட்டவன் கிடையாது. அதனால தான் நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் பெரிய பதவிகளுக்கு வர முடியாமல் இருந்தேன். எல்லா தலைவர்களையும் இன்னைக்கு இது இன்னைக்கு நான் வந்து நான் கட்சியில் வரும்போது ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். அதிலிருந்து இன்றைய தலைவர்கள் வரைக்கும் நான் ஓரளவுக்கு அறிஞ்சு வச்ச வந்தேன். எல்லா தலைவர்களை பற்றியும் தெரியும். என்ன நடந்ததுன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.